மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் சூரிய மின்னாற்றல் மூலம் மாதந்தோறும் 10 லட்சம் ரூபாய் வரை சேமித்து வருகிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 75% மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 1 மெகாவாட் சூரிய மின்னலகு பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வரை மின்கட்டணம் சேமிக்கப்படுகிறது. 6 ஏக்கர் பரப்பளவு இடத்தில் 3225 சோலார் தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2019 2 மெகாவாட் சூரிய மின்னலகு நிறுவுவதற்காக மத்திய அரசின் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திடம் ஒரு திட்டத்தை சமர்ப்பித்ததாகவும், முதற்கட்டமாக 1 மெகாவாட் திறன் கொண்ட சோலார் யூனிட் அமைப்பதற்கு 7.2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கிறார் பல்கலைக்கழக உதவி பேராசிரியரும் இந்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் வளர்மதி. இல்லை, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் 1.8 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுது. இந்த சோலார் பிளான்ட் மூலமா 1 மெகாவாட் உற்பத்தி செஞ்சு இவரு டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாதந்தோறும் குறிப்பா ஒரு 7 லிருந்து 10 லட்சத்துக்குள்ள மின்சார செலவினம் வந்து குறைக்கப்படுது. மோரோவர், இந்த சோலார் பவர் பிளான்ட் மூலமா என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா, கார்பன் எமிஷன்ஸ் வந்து இங்கே கிடையாது. இதை யூஸ் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிடலாம், கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ட்ராப் பண்ண முடியும். இதுக்கு தேவை ஜஸ்ட் கிளீன் வாட்டர் மட்டும்தான். வேற இது இட் இஸ் ஸோ சிம்பிள் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணுறது, இதிலேருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தினால மாசுபடுதல்ங்கிறது வந்து மிக மிக குறைவு தான். இதிலேருந்து ஹீட் மட்டும்தான் ஜெனரேட் ஆகும், அது லிமிட்டடாக, பட் அது பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நாங்கள் இங்கே போட்டிருக்கிற சோலார் பேனல்ஸ் கிட்டத்தட்ட 3205 பேனல்ஸ் இங்கே இருக்குது. ஒரு ஒரு பேனல்லேருந்தும் கிட்டத்தட்ட 390 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது. இங்கு உற்பத்தியாகும் ஆற்றலை அருகில் உள்ள துணை மின் நிலையங்களுக்கு அனுப்பி அதற்கு நிகரான மின்சார பயன்பாட்டுக்கான கட்டணத்தை கழித்துக் கொள்வதாகவும் தெரிவிக்கிறார். ஸோ இது மூலமா ஜெனரேட் ஆகிற மின்சாரம் வந்து டைரக்டாக நாங்கள் பக்கத்தில் இருக்க சப்ஸ்டேஷனுக்கு பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அங்கேருந்து அவங்க எங்கள் மின்சாரம் நாங்கள் எவ்வளவு அவங்க கிட்டேருந்து யூஸ் பண்ணுறோமோ அதிலிருந்து இதை கழிச்சுக்கிட்டு மீதி வர்ற அமௌண்ட்ல பில் எலக்ட்ரிசிட்டி பில்லாக நாங்கள் பே பண்ணிடுறோம். ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 150,000 யூனிட் கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மாதந்தோறும் குறிப்பாக ஒரு 7.5 லிருந்து 10 லட்சம் வரைக்கும் மின்சார செலவினம் யூனிவர்சிட்டியில் குறைக்கப்படுது. இது ஒரு நல்ல ஒரு திட்டம். ஏன்னா ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாமல் மின்கட்டணத்தையும் குறைக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் மின் திட்டத்தை மற்ற பல்கலைக்கழகங்களுக்கும் விரிவுபடுத்தினால் எரிபொருட்களால் பெறப்படும் மின்சாரத்தின் அளவு பெருமளவு குறைக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணன் உடன் பிரசன்ன வெங்கடேஷ். இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.